ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்டி லைஃப் ஸ்டைல் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த நியூ இயர் ஸ்பெஷல் ஓரியோ கேக் சூப்பராக வெறும் கம்மி இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நான் ஒரு பே ஒரே பேக்கெட் எடுத்துக்கிறேன் ஓரியோ பேக்கெட் நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரே பாக்கெட் வந்து பிச்சு போட்டேன் இப்போ செகண்ட் ஓரியோ பேக்கெட்டை எடுத்து க்ரீமை செப்பரேட் பண்ணணும் பிஸ்கெட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும் ஸோ நான் வந்து க்ரீம் வந்து விப்பிங் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நான் ஒரு பிஸ்கெட்டை எடுத்துட்டு க்ரீமை மட்டும் ஒரு நைஃபில் எடுத்துருங்க இப்படி இப்படி எடுத்துகிட்டு தனியாக ஒரு பவுலில் போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் நான் சின்ன சின்ன பீஸ் இதில் போட்டேன் இப்போ இதில் ஒரு கப் பால் போட்டுக்கிறேன் ஸோ இது ஒரு கப் பால் போட்டுட்டு இது நம்ம நல்லா அரைச்சிட்டு கொண்டுட்டு வரலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அரைச்சிட்டு கொண்டு வந்துட்டேன் ரொம்ப திக்காக இருக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் மில்க் போட்டுக்க போகிறேன் ஸோ இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டக்கப்புறம் ஸோ எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா ஸோ கொஞ்சோண்டு நான் மில்க் போட போகிறேன் மில்க் போட்டுட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதில் நான் வந்து ஈனோ போட போகிறேன் ஈனோ போட்டுக்கலாம் இப்போ ஏனோ போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி கிரீஸ் பண்ண வச்ச பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சா இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கிறோம் அதில் ஒரு கீழே ஒரு லேயர் உப்பு அதுக்கப்புறம் அது மேலே ஸ்டாண்ட் போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள் இப்போ நம்ம க்ரீம் செப்ரேட் பண்ணி வச்சோம்ல அதில் கொஞ்சோண்டு பால் போட்டு அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா விப்பிங் க்ரீம் மாதிரி ரெடி ஆயிரும் சரி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து ப்ரீஹீட் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் அப்பா பாத்திரத்தை உள்ளார வச்சிட்டு மூடி வச்சிட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு பேக் பண்ணுறேன் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம ஒரு தூத் பீக் வச்சு உள்ளார பார்த்தோன்னா க்ளீனாக வரணும் ஸோ இப்போ நம்ம ஆறுனக்கப்புறம் டிமோல்டு பண்ணலாம் ஸோ இப்போ ஆரிச்சு நான் கத்தியில் சைட்ஸில் எட்ஜஸ் வச்சு குத்திட்டு இப்போ நான் பிளேட்டில் பல்டி பண்ணிட்டேன்னா சூப்பராக வந்துச்சு நம்ம ஒரு கேக் ஏக் எவ்வளோ சாஃப்டாக ஸ்போஞ்சியாக வந்திருக்கு ஸோ இப்போ இது நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு லேயர்ஸாக கட் பண்ணிக்க போகிறேன் ஸோ இப்போ நான் ரெண்டு லேயர்ஸாக கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த செகண்ட் லேயர் மீன்ஸ் கீழே இருக்கிற லேயரில் நான் வந்து க்ரீம் தடிக்க போகிறேன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் இப்போ நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் இப்போ நம்ம ஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் சைட்ஸ்லலாம் இப்போ நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆச்சு ஃபஸ்ட் லேயரை அதுக்கு மேலே கரெக்டாக போட்டுருங்க இப்போ போட்டோன்னே நான் இங்கே ஒரு சிரப் மேக் பண்ணி வச்சுக்கிறேன் அது தண்ணி ஜீனி கொக்கோ பவுடர் வச்சு அதுக்கப்புறம் அது திக்கோடனே ஆற வச்சிட்டு கேக்கில் ஊற்றிடுங்க pa namo uutirin la இப்போ ஊற்றினக்கப்புறம் நம்ம அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது நான் வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஆர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஸோ இப்போ வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மிச்சம் இருந்த க்ரீமில் அது பைப்பிங் பேக் உள்ளார போட்டு நான் எழுதுறேன் பார்த்தீங்கன்னா நான் ஆச்சு இதை இப்போ ஸ்ட்ராபெரி வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் நேரத்தில் நான் இப்போ டைரி மில்க் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்குவேன் ஸோ எவ்வளோ ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இது டைரி மில்க் வச்சு ரெடி பண்ணிட்டேன் ஓகே இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்